கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 1980s முன்னணி நடிகைகளில் ஒருத்தவங்களாக இருந்தவங்க ராதா. அந்த காலகட்டத்தில் ராதா அவங்களோட ஜோடி போட்டு நடிக்கிறதுக்கு பல நடிகர்களும் போட்டி போட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் இவங்க கூட சேர்ந்து நடித்த படங்கள் எல்லாமே பெரிய லெவலில் ஹிட்டும் ஆயிருக்கு. ஒரு காலத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு மவுசு குறையவே சினிமா விட்டு விலகி பிரபல தொலைக்காட்சிகளில் ஒரு சில ரியாலிட்டி ப்ரோக்ராம்ஸில் நடுவராகவும் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் தொலைக்காட்சிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவே திருவனந்தபுரத்தில் 5-star ஹோட்டல் ஒன்று கட்டி அதையும் கவனித்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ராதா அவங்களுக்கு மவுசு குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய மகளான கார்த்திகாவை வந்துட்டு சினிமா துறையில் அனுப்பிச்சு அவங்கள எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. கோ அப்படின்ற படத்துல ஜீவா அவங்களோட சேர்ந்து நடிச்சு கார்த்திகாவுக்கு ஒரு பெரிய இடமும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த படம் வந்துட்டு 100 நாளுக்கு ஓடினாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கான பட வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சது. தனக்கும் எந்த விதமான பட வாய்ப்பும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட கார்த்திகா அவர்கள் அம்மா வந்து திருவனந்தபுரத்துல 5-star ஹோட்டல் ஒன்று நடத்தி வர்றாங்க இல்லையா, அதை கவனிக்கிறதுல மும்புறமா இறங்கிட்டாங்க. சினிமா வட்டாரத்துல இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிட்டு இருக்குது. இதை கேட்ட ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராதா அவர்களுக்காச்சும் வந்துட்டு ஒரு பெரிய மவுஸ் இருந்துச்சு, நிறைய படங்கள் நடிச்சாங்க, ஆனா அவங்களுடைய மகள்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்காம இருக்கு, அந்த அளவுக்கு சினிமா துறையில பெரிய போட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதே போல இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மாரி செல்வராஜ் அவங்களுடைய இயக்கத்துல உருவான பரியேறும் பெருமாள் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருந்த நாட்டுப்புற கலைஞரான தங்கராஜ் அவர்கள் வந்துட்டு சாப்பிடக்கூட வழி இல்லாம தவிச்சு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திடுக்கிடும் தகவல் வெளியாயிருக்கு. பரியேறும் பெருமாள் படத்துல நாயகன் கதிரோட தந்தையா வந்து நடிச்சிருப்பாரு. அடிப்படையில தெருக்கூத்து கலைஞரான தங்கராசுக்கு மாரி செல்வராஜ் வந்து இந்த படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் எந்த படத்திலயுமே நடிக்கல, எந்த படத்துக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கல, ரொம்பவே வயசு போயிட்டு இருக்கிறதுனால தெருக்கூத்துலயும் அவரால் முழுசா ஈடுபாடா நடிக்க முடியல. இவங்களுடைய மகள்கள் உறவினர்கள் வீட்டுல தான் தங்கிட்டு இருக்காரு. வருமானத்துக்கே கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் ரொம்ப கவலைக்கிடமா போயிட்டு இருக்கும் பொழுது சாப்பிடறதுக்கே வழி இல்லாம ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரவி வந்துட்டு இருக்குது. இதுக்கிடையில இந்த நோய் தொற்று காலகட்டம் அவருடைய வறுமையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற மாவட்டத்தோடைய ஆட்சியருக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அதனை தொடர்ந்து வீட்டை சரி செய்து அவங்களுடைய மகளுக்கு தனியார் பள்ளியில வேலை வாங்கி தர்றதா சொல்லி கலெக்டர் வந்துட்டு உறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. மேலும் திரையுலக சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ 80s பிரபல ஹீரோயினான ராதா அவர்களுடைய மகள் கார்த்திகா அவர்கள் வந்துட்டு பட வாய்ப்பு இல்லாததுனால அவங்களுடைய ஹோட்டலை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. அதே மாதிரி மாரி செல்வராஜோடைய படமான பரியேறும் பெருமாள்ல நடிக்கக்கூடிய தங்கராசு அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞர் இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை இங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.